ஒன்னரே ஃப்ரெண்ட்ஸ்டா. ஏய் ஐயோ சாமி, ஆரே ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். டோலாக்பூர் எங்க இருக்குன்னு கேளுடா. வித் கிவர் गर्ल फ्रेंड கூகுள் மேப் நம்பி போறமே கரெக்ட்டா? ரைஸ் ஐயோ மண்டைய பொளக்குதானா. ஏ உன்னை பிக்கப் பண்ணிக்கப்பா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு आवर சேனல். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா ஆரே ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். ஆந்திராவில் தான் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock ஆகுது. பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock பக்கம் வந்து கிளம்பணும். எங்கே தாம்பரத்துலேருந்து செம்ம குளிர் விரைச்சி போயிடுச்சு கொஞ்சம் பயங்கரமாக. யார் யார் போயிட்டு இருக்கோம்னா நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கோம் மக்களே. வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு வர்றாரு எங்காவது. மட்டன்றதுக்கே உன்னை பிக்கப் பண்ணிக்கப்பா. இங்கே பாருங்க முன்னாடி எதுவுமே தெரில. ஏ வேற லெவல்ரா. ஆந்திரா பஸ் இப்படிதான் இருக்கும். டே முன்னாடி என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுதாடா? பார்த்தீங்களா இல்லை, இந்த அளவு மிஸ்ட் வந்து இருந்துட்டு இருந்தது. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அரௌண்ட் 35 minutes போயிடலான்னு காமிக்குது. சன்னை இப்போ தான் அடித்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் மிஸ்ட்டு இந்த அளவு ஆனது நினச்சி பாருங்களேன். இந்த அளவு மிஸ்ட்டுக்கு ஐயோ சாமி ஒன்றும் தெரியலைங்க. இந்த ஃபாகில் எங்கேயாச்சும் போய் வண்டியை கொண்டு போய் விடாமல் இருந்தால் சரி தான். ஆறு கிட்ட வரும்போது தான் தெரியுது. 2 kilometers ஸ்ட்ரெயிட் ரூட்டு வில்லேஜ் டைப் ஒன்று கொடுக்குது. கேரளாவில் போயிட்டு இருக்கிறது நம்ம வந்து செகண்ட் ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் வந்து போன டைம் வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அது வந்து தடா ஃபால்ஸ் போயிருந்தோம். பட் இந்த டைம் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆரே ஃபால்ஸு. ஸோ இது வந்து வீக்கெண்டும் வந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கிற மாதிரி ஃபீலிங் அதோன்னா இருந்துச்சுங்க. நீங்கள் ஏன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டோம். பின்னாடி ஒருத்தன் வேற மாதிரின்ட்டு இருக்கான். ஆரே ஃபால்ஸ் போயிட்டு முடிச்சுட்டு திருத்தணி போகலாமா அப்படின்ற ஒரு பிளானும் பண்ணியிருக்கோம், பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசன்றதுனால முருகனுக்கு வந்து நல்லாவே ஒரு சிறப்பான நாள். அவருக்கு சிறப்புனா நமக்கும் சிறப்பு தான். உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன், நான் உள்ளே ஒதுறிட்டு இருக்கேன். ஐயோ அப்படின்னு ஏபி வண்டியை விட தமிழ்நாட்டு வண்டியை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் எல்லோரும் வீக்கெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் வருவாங்க. பக்கத்துலேயே வந்து நாகாலாபுரம் ஃபால்ஸ் ஒன்று, அப்புறம் ஆரே ஃபால்ஸு. இந்த பக்கம் நீங்கள் மெயின் ரூட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா தடா ஃபால்ஸ் அந்த பக்கம் போயிடலாம். ஸ்டேஜ் வைப்பில் வந்து வேறு லெவலில் இருக்குது உண்மையாக. 50 meters வந்து நம்ம ரைட் எடுக்கணும் அப்படின்றமா. கடவுளை கம்பெனின்னு போயிட்டு சத்தியமாக ஒன்றும் முடியல. இந்த மாதிரி வந்து வீக்கெண்டில் இந்த மாதிரி எல்லாம் ஏர்லி மார்னிங் ரைடில் சன்ரைஸை பார்த்துட்டு ஒரு கிளம்பும் போது தான் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ரூட்டில் போயிருக்கணும், ஆனால் தெரியாமல் நம்ம இந்த ரூட்டில் வந்துட்டோம். சன்ரைஸ் ஆகி மண்டையை பொழக்குது, ஆனால் அந்த ரூட்டில் போகணுன்னு காமிக்குது. முன்னாடியும் வண்டி பின்னாடியும் வண்டி காரு எல்லாம். ஆக்சுவலாக அங்கே ஒரு ரூட்டு பிரிஞ்சிச்சுல்ல, அங்கேயே நம்ம போயிருக்கணும் போல. ஏஜுக்குள்ள தூந்து போவோம். ஓகே ரைட் எடுக்கணும்னு போட்டிருக்கு. எடுப்போம். JCP வர மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா 8:14 ஆகுது. நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 8 மணிக்கு நம்ம வந்து ஃபால்ஸை ரீச் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ நம்ம எங்கேயா மாறி போயிட்டு இருக்கோமோ? ரைட்டாக போயிட்டு லெஃப்டாக இருக்குது. லெஃப்ட்டு இதா? இதுலையா? எங்கெங்கேயோ காமிக்குதாடா. கூகுள் மேப்பை நம்பி போகிறோமே கரெக்டா? ஓகே, எந்தெந்த சந்துக்குள்ளேயே காட்டி கூட்டிகிட்டு போகுது. டேய் அந்த ரூட்டு தாண்டா அது. ஓகேங்க, எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சாச்சு ஸ்ட்ரெயிட் ரூட். என்னடா சேட் பண்ணிட்டு வரையா? சேட்டிங் வித் கிவர் गर्ल फ्रेंड. இதுக்கு தாண்டா கமிட்டட் பர்சன் கூட வரக்கூடாதுன்றது தலைவர். இங்கே பாரு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடா. ஏய் அவ வந்தால அவ தந்தால. இந்த ட்ரிப்பு போனாதாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுறதே. ஸோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியே வந்தால் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலே வேறு லெவலில் இருக்கும். ஓகே நம்ம வேறு எங்கேயோ போகிறோம். கிளிங் வெயில் அடிக்குதுரா சாமி. நல்லா இருக்குங்க தலைவன். வேற லெவலில் பார்த்து உஷாரு. ஆந்திரா கூட அஜித்ரா. வா வேற லெவல்ரா தலைவர். கிளியர் ரூட் ரைட். இன்னும் 15 நிமிஷம் தான் வச்சு காமிக்குது. போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஃபுல்லாக காடு தான். செம்மையாக இருக்குது ரோடு. இன்னும் 14 minutes. ஃபால்ஸ்னால் வந்து யாருக்குங்க பிடிக்காது? சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஃபால்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா வச்சுங்க அந்த ஃபால்ஸில் போயிட்டு உங்கள் உங்கள் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து நீங்கள் குளிக்கும் போது உங்கள் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து மறந்துடுவீங்க. ஏன்னா அந்த அளவு சில்னஸ் வந்து அந்த ஃபால்ஸுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே எல்லோரும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சரோட இயற்கை பெனிஃபிட்ஸே பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் தான். ஸோ இந்த மாதிரி வந்து மார்னிங் டைமில் ரைடோ இல்லை சன்ரைஸோ இல்லை ஃபால்ஸோ மவுண்டெயின்ஸோ ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்காமல் எங்கேயாச்சும் போயிட்டு ட்ராவல் பண்ணி உங்கள் மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். வந்து சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு நாள் டைம் ஆக 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 உங்களுக்கு வயசாகிட்டு இருக்குன்றதை வந்து நீங்கள் உணர்வீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. டைம் இருக்கும் போதே எல்லா பிளேஸையும் முடிஞ்சாலும் வந்து சுற்றி பார்த்துக்கோங்க. துளசி கிருஷ்ணமாபுரம் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளது. தலைவரே தலைவரே சையன் வந்து திருப்புறாரு. ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் ஜர்க் ஆயிடுச்சு. அப்படியே அதுக்கு வாரி இதுக்கு பேர் என்ன சொல்லு? மாயிலாம் இல்லடா, இதெல்லாம் சீமந்தியா செம்மந்தியான்னு ஏதோ சொல்லுவாங்களேடா. மாலையில கட்டுவாங்க. பட் இதுக்கு பேர் என்ன? ஜம்மங்கி. ஜம்மங்கி கேள்விப்பட்டிருக்கியா? ம். அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் 1 கிலோ 2 கிலோன்னு நான் பறித்து காலையில் எழுந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு 5 ரூபா 10 ரூபான்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்போ ஒரு பிஸ்னஸ்ரா. அப்போ வந்தாலும் இங்கே யார்கிட்டனா டோலாக்பூர் எங்கே இருக்குன்னு கேள்றா. ஆ நான் ஒரு காமெடி பார்த்தேன் இன்ஸ்டாவில். ஐயோ ஐயோ. நான் 290 மீட்டரில் ரைட் எடுக்க சொல்லுது. ம்